வெல்கம் டு டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்தியாவில் தேசியத்தின் வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்ருக்கோம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் லெசன் இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும் எஜுகேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் எதுக்காக பிரிட்டிஷ் people இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் கற்ற ஆங்கில வழியில் யோசிக்கக்கூடிய இந்திய பணியாட்கள் தேவை அதனால தான் என்ன செஞ்சாங்க வெஸ்டர்ன் எஜுகேஷனை இந்தியன் பீப்புள்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே தவிர மற்றபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களோட லிட்ரஸி ரேட்டை உயர்த்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இல்லை எஜுகேஷன் இன் ப்ரீ கலோனியல் இந்தியா வாஸ் கேரக்டரைஸ்டு பை செக்மெண்டேஷன் அலாங் ரிலீஜியஸ் அண்ட் கேஸ்ட் லைன்ஸ் அமங் தி ஹிந்துஸ் பிராமின்ஸ் ஹேட் த எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிவிலேஜ் டு அக்யூர் ஹை ரிலீஜியஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் நாலேஜ் தே மொனபலைஸ் த எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ஆக்கியூபைடு பொசிஷன்ஸ் இன் த சொசைட்டி ப்ரைமர்லி ஆஸ் ப்ரீஸ்ட் அண்ட் டீச்சர்ஸ் நமக்கு தெரியும் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்னாடி அதாவது ஏன்ஷியன்ட் இந்தியாவில் கல்வி நிலைமை எப்படி இருந்துச்சு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளி முறையில் இருக்கும் இல்லைன்னா குருகுலா சிஸ்டமில் இருக்கும் மாணவர்கள் குருவோட வீட்டில் போய் தங்கி படிப்பாங்க குருவுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கு கைமாற எஜுகேஷன் அப்படிங்கிற ப விஷயம் வந்து கிடைக்கும் இந்த எஜுகேஷனுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலிஜியஸ் சிலபஸ் தான் அதாவது மதம் சார்ந்த கல்வியாக தான் இருந்தது ஹிந்துவிசம் பொறுத்த வரைக்கும் வேதங்களும் உபநிடதங்களும் தான் நமக்கு எஜுகேஷனாக இருக்கும் யார் இதை சொல்லி கொடுப்பாங்க அதாவது இந்த குருவா ஆசிரியராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் தான் இருப்பாங்க யார் கத்துப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிராமின்ஸாக தான் இருப்பாங்க சத்திரியர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போர்க்கல்வி கிடைக்கும் மற்றபடி சமுதாயத்தில் இந்த ஜாதி முறைப்படி பார்க்கும்போது அடித்தட்டு மக்களுக்கோ பெண்களுக்கோ கல்வி மறுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் மேற்கத்திய கல்வி இந்தியாவுக்கு அறிமுகமானதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இந்தியன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களுக்கும் அந்த கல்வி போச்சு பெண்களுக்கும் சேர்த்து போச்சு சரியா ஸோ இந்த ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது பிரிட்டிஷோட எஜுகேஷன் சிஸ்டம் இருந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய இல்லை கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு பாயிண்ட்டு தே ஸ்டடீட் இன் ஸ்பெஷல் செமினரிஸ் சட்சஸ் வித்யாலயாஸ் அண்ட் சாத்துர்பதீன்ஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் சான்ஸ்கிரிட் விச் வாஸ் கன்சிடர்டு அஸ் த சீக்ரெட் லாங்குவேஜ் டெக்னிக்கல் லாங்குவேஜ் எஸ்பெஷலி இன் ரிலேஷன் டு ஆர்கிடெக்சர் மெட்டலஜி எக்ஸெட்ரா வாஸ் பாஸ்ட் ஹெரிடிட்டர்லி அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து அவரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தலைமுறைக்கு தான் போகமே தவிர வைடனா எஜுகேஷன் அப்படிங்கிறது போகலை This came in the way of innovation. Another shortcoming of the system was that it barred women, lower caste, and other underprivileged people from accessing education. கீழ் ஜாதி அதாவது சொசைட்டியில் தாழ்த்தப்பட்டவங்களாம் இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கும் சொசைட்டி இவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணிக்க கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்கல்ல அந்த மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கும் கல்வி அப்படிங்கிறது கிடைக்கல ஏன்னா அது வந்து சமஸ்கிருத கல்வி ரிலிஜன்லேருந்து அதை பேஸ் பண்ணி கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறனால ரிலீஜன் எந்த குரூப் ஆஃப் பீப்புளெல்லாம் ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு கல்வியையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க த எம்பசைசஸ் ஆன் ரோட் லேர்னிங் வாஸ் அனதர் impediment to இன்னோவேஷன் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் colonial state. ஸ்டேட் மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் நமக்கு தெரியும் மெக்காலே அப்படிங்கிறவரு தான் என்ன செஞ்சிருப்பாரு இந்தியாவில் எந்த மாதிரியான எஜுகேஷன் இருக்கணும் அப்படின் சொல்லிட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க இதிலேயே பிரிட்டிஷ் பீப்புளில் ஒரு கைண்ட் ஆஃப் people என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்தியன்ஸ்க்கு என்ன செய்யணும் இந்தியன் எஜுகேஷனே கொடுக்கணும் அதாவது சயின்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் பேஸ்ட் எஜுகேஷன் வேண்டாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியே இதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருந்தாங்களோ அதையே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க பட் மெக்கால் என்ன சொல்லியிருப்பாருனா வே அவங்களுக்கு வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப பேக்வர்டாக தெரியும் நம்ம இன்னும் என்னென்னா மூட நம்பிக்கையிலையும் எந்த ஒரு விஷயங்களும் தெரியாமல் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத மெக்காலே அப்படிங்கிறவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க பட் அதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷோட பீரியட்லன்னு இல்லை ஏன்ஷியன்ட் இந்தியாவிலையே எல்லா விதமான சப்ஜெக்ட்லேயும் இந்தியன்ஸ் வந்து தெரிஞ்சவங்களாக தான் இருந்தாங்க கணிதம் இருந்துச்சு ஆஸ்ட்ராலஜி இருந்துச்சு வணிகம் இருந்தது ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜாக இருந்தாலும் அதுலேயே நிறைய அறிவியல் சார்ந்த துறைகளுக்கு இந்தியன் எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது தான் இருந்துச்சு பட் அவங்க வந்து எப்படி பார்த்தாங்க இந்தியன் சொசைட்டியையும் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் லிட்ரேச்சர் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே பேக்வேர்டாக பார்த்தனால இந்தியன்ஸ்க்கு இந்தியன் எஜுகேஷன் வேண்டாம் வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை மேற்கத்திய கல்வி அதில் அறிவியல் சார்ந்த கல்வி மட்டும்தான் இருக்கும் ரிலீஜனுக்கு அங்கே வேலை இருக்காது

அதாவது அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் அவங்கள வந்து எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனை தாண்டி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு வேலை செய்ய ஆள் வேணும் ஸோ அவங்க என்ன படித்தாங்களோ அதையே சொல்லி கொடுத்துட்டு அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய இந்தியன் பர்சனில் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக எஜுகேஷன் சிஸ்டமே இந்தியாவில் கொண்டு வந்தாங்க இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் த பிரிட்டிஷ் டு இம்போர்ட் த எஜுகேட்டட் லார்ட் நீடர் இன் சச் லார்ஜ் நம்பர்ஸ் ஃப்ரம் பிரிட்டன் நீங்கள் உலக வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் அப்படிங்கிறது ஒரு சின்ன கண்ட்ரி இந்த ஷேப்பில் இருக்கும் இது ஒரு ஐலேண்ட் தான் சரியாக சுற்றி கடல் இருக்கும் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் தான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய பீப்புளை வச்சு இந்தியா மாதிரியான பெரிய கண்ட்ரியை அட்மினிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அண்ட் இந்த சின்ன கண்ட்ரிலருந்து எல்லா விதமான பணிகளுக்கும் தேவையான ஆட்களை ரெக்ரூட் பண்ண முடியாது இல்லையா ஸோ இந்தியாவிலேருந்தே நமக்கு தேவையான பணியாட்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு கம்பெனி ரூல் ஒத்துக்குச்சு வித் திஸ் எய்ம் த இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை தி கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் டிபி மெக்காலி டிராப்டட் தி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா கான்சிக்வெண்ட்லி த கலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாட்டர்ட் ஸ்கூல்ஸ் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இம்பார்ட்டிங் இங்கிலீஷ் அண்ட் மாடர்ன் எஜுகேஷன் எல்லா விதமான கல்வி நிலையங்களையும் ஏற்படுத்துகிறாங்க பள்ளிகள் இருக்குது கல்லூரிகள் இருக்குது பல்கலைக்கழகங்கள் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலமும் மாடர்ன் எஜுகேஷனும் தான் இன் இந்தியா யூனிவர்சிட்டிஸ் வேர் எஸ்டாப்ளிஷ் இன் பாம்பே மெட்ராஸ் கல்கட்டா இன் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் த கலோனியல் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்டட் திஸ் செக்ஷன் ஆஃப் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் டு பி லாயல் டு தி பிரிட்டிஷ் ஏன்னா நாங்கள் தான் உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன எஜுகேஷன் வேணுமோ அதுதான் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் யாருக்கு லாயலாக இருக்கணும் எங்களுக்கு தான் சரியா அவங்க வந்து யார் ஒரு ஆங்கிலிசைஸ்டு இந்தியன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள மாற்றிட்டாங்க த act ஆஸ் த பில்லர்ஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் ராஜ் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் மெக்காலே எப்படி இந்தியன் எஜுகேஷனையும் இந்தியன்ஸையும் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டு நோட் பார்த்துருந்தோம் பட் இன்னைக்கு இங்கே டுவெல்த் புக்கில் ஒரு சின்ன ஷார்ட் நோட் தான் கொடுத்துருக்காங்க டிபி மெக்காலே வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மெம்பர் ஆஃப் தி கவர்னர் ஜென்ரல் இன் கவுன்சில் ஃப்ரம் எயிட்டீன் தேர்ட்டி ஃபோர் டு எயிட்டீன் தேர்ட்டி எயிட் பிஃபோர் மெக்காலே அரைவ்ட் இன் இந்தியா த ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஃபார்ம்ட் இன் எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீ இந்தியாவில் சில விஷயங்களை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டனில் ஏதாவது முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க இல்லையா எம்பியா எம்எல்ஏவா அது அவங்களோட பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருப்பாங்க இல்லையா அவங்கள அவங்களோட ஒவ்வொரு காலனிகளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பர்பஸ்க்காக இன்சார்ஜாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி ஃபர்ஸ்ட்டு லா மெம்பராக இருந்தவர் தான் யார் டிபி மெகாலே ரெஸ்பான்சிபிலிட்டி டு கைடு ஈஸ்ட் இண்டியா கம்பெனி ஆன் தி மேட்டர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்டன் பார்லிமெண்ட் தான் இந்தியா அப்படிங்கிறதோட காலனியில் எஜுகேஷன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு மெக்காலே அப்படின்னு சொல்லக்கூடிய லா மெம்பரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே கம்பெனியோட டெசிஷன் கிடையாது இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பார்த்துப்பாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட டெசிஷன்ஸ் ஓகேயா ஏன்னா கம்பெனி வந்து அவங்களோட அட்ராசிட்டியாக இருக்கட்டும் இல்லைனா அவங்க எல்லை மீறுற விதமாக இருக்கட்டும் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டனோட பார்லிமெண்ட் ஒரு செக் இங்கே வச்சிட்டே இருப்பாங்க ஸோ இவங்க தான் எந்த மேஜர் டெசிஷனாலும் எடுக்கிறாங்க இங்கே இன்னொரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன் இந்தியா அப்படிங்கிறது பிரிட்டனுக்கு இருக்கக்கூடிய நிறைய காலனிகளில் ஒன்று சரியா அவங்களோட காலனி ஆதிக்க பீரியடில் இந்தியா அப்படிங்கிறது அவங்களோட ஒரு காலனியாக இருந்துச்சு இதே மாதிரி ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும் நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் பிரிட்டனுக்கு கீழே இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்தியா அப்படிங்கிறது அந்த காலனிகளில் ஒரு காலனி ஸோ நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கிறனால இந்தியாவை பேஸ் பண்ணி என்னென்ன இன்ஃபோ இருக்கோ அதை தான் ஸ்கூல் புக்ஸை கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபார் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக நான் நான் சொன்னேன் த கமிட்டி வாஸ் ஸ்ப்ளிட் இன்ட்டு டூ குரூப்ஸ் த ஓரியண்டலிஸ்ட் குரூப் அட்வொகேட்டட் இன் எஜுகேஷன் இன் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் த ஆங்கிலசிஸ்ட் advocated வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன் இங்கிலீஷ் நம்ம பார்த்தோம் இல்லையா அதுலேயுமே ஒரு சாரார் வந்து இந்திய கல்வியை இந்திய வழியிலே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓரியன்டலிஸ்ட் அப்படிங்கிறாங்க தமிழில் திசை குளு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்களை வந்து மரபு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில மரபு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலசிஸ்டை சொல்கிறாங்க கீழ் திசை குழு அப்படின்னா கீழ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது மேற்கத்திய கல்வி அப்படின்னா மேல் அப்படிங்கிறது கிடையாது கீழ் அப்படிங்கிறது இங்கே கிழக்கையும் மேல் அப்படிங்கிறது மேற்கையும் குறிக்குது வேர்ல்டு மேப்பில் நீங்கள் இந்தியாவை பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கு ஈஸ்டில் இருக்கும் இந்தியாவுக்கு வெஸ்ட்டில் பிரிட்டன் இருக்கும் இல்லையா ஸோ அதான் கீழ் திசை மேற்கத்திய அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் படுத்துகிறோம் இது கீழே மேலே அப் டவுன் இல்லைனா அவங்க வந்து சுப்பீரியர் இன்ஃபீரியர் அந்த மாதிரி கிடையாது திசைகளை பொறுத்து இந்த வேர்டை வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ ஓரியன்டலிஸ்ட் குரூப் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழியை வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறவங்க ஸோ இவங்க தமிழில் கீழ்த்திசை குழு அப்படிங்கிறாங்க கல்வி பிராந்திய மொழிகளில் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த ஒரு குரூப் ரெண்டாவது குரூப் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலசிஸ்ட் அதாவது ஆங்கில மரபுக்குழு இவங்க என்ன சொல்கிறாங்க மேலை கல்வியானது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைல்ல நம்ம வெஸ்டர்ன் எஜுகேஷன் சொல்ல கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அது நம்ம வெஸ்டர்ன் லாங்குவேஜில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மெக்காலே வாஸ் ஆன் தி சைட் ஆஃப் ஆங்கிலிசிஸ்ட் அண்ட் ரோட் ஹிஸ் ஃபேமஸ் மினிட் ஆன் இன்ஜியன் எஜுகேஷன் மெக்காலே என்ன பண்ணுறாருனா இல்லை ஆங்கிலசிஸ்ட் அதாவது ஆங்கில வழியில் தான் ஆங்கில கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு இந்தியன் கல்ச்சர் மேலேயும் நம்மளோட ஹெரிட்டேஜ் மேலேயும் எந்த விதமான நல்ல ஒப்பீனியமே இல்லை நம்ம வந்து ஒப்பீனியனே இல்லை அதனால அவங்க என்ன செய்கிறாங்க வெஸ்டர்ன் எஜுகேஷனை இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுலாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அவரோட அவர் சொல்ல வர விஷயங்களை ஒரு டேட்டாவாக வெளியிடுறாரு அதுக்கு டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிட் ஆன் இண்டியன் எஜுகேஷன் இன் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் இந்தியாவில் கல்வியோட வளர்ச்சி நிலை எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இதை பார்க்கலாம் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிறதான் அந்த டேட்டாஸோட டைட்டில் ஸோ இது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் இன் திஸ் மினிட் ஹி ஆர்கியூட் ஃபார் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ்

ஒரு ஆங்கிலிசைஸ்டு இந்தியனை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் அவரோட ஃபுல் மோட்டோவே அதனால தான் வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் கொடுக்கணும் அதை இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல டிபி மெக்காலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க த பிரிட்டிஷ் கிரியேட்டட் அண்ட் எஜுகேஷன் எஜுகேட்டட் இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபார் தியர் ஓன் ஏன்ஸ் பட் நீட் இட் ஹாஸ் தி பாபு கிளாஸ் தேட்ஸ் வெரி கிளாஸ் however, became the த intelligentsia of ஆஃப் and அண்ட் a leading லீடிங் ரோல் the mobilizing the த for ஃபார் தி லிபரேஷன் ஆஃப் தி கண்ட்ரி நமக்கு தெரியும் இந்த கற்றறிந்த மத்திய தர வர்க்கத்தினர் தான் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸில் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்க எல்லாேருக்குமே மேற்கத்திய கல்வி கிடைக்கும் போது அவங்களால வேர்ல்டு ஃபுல்லாக என்ன நடக்குது உலகத்தில் மற்ற கண்ட்ரிகள் கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது ஸோ இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்க்கு சாதகமாக இல்லாமல் ஆப்போசிட்டாக மாறிட்டு இந்தியன்ஸால் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அவங்களோட கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நம்மளும் இதே மாதிரி பண்ணலாம் நமக்கும் உரிமைகள் வேணும் நம்மளும் மனிதர்கள் தானே அவங்க ஏன் நம்மளை வந்து அப்போஸ் பண்ணணும் நம்மளை வந்து எதுக்கு காலனைஸ் காலனையாக்கி நம்மளோட நாட்டு வளங்களை எல்லாத்தையும் எதுக்கு சுரண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ இந்த எஜுகேட்டட் இந்தியன் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்க இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டில் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணாங்க ஃப்ரம் ராஜராம் மோகன் ராயிலருந்து மகாத்மா காந்தி வரைக்கும் எல்லாருமே இந்தியாவில் இந்த எஜுகேஷன் படிச்சுட்டு வெளி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மக்களை விடுதலை இயக்கத்தில் ஈடுபடுத்தினவங்க தான் ஓகே இந்த எஜுகேட்டட் இந்தியன் மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இங்கே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது த இக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் தி ஒன் சைட் அண்ட் தி க்ரோத் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஆன் தி அதர் கேவ் த ஸ்பேஸ் ஃபார் க்ரோத் ஆஃப் நியூ சோஷியல் கிளாஸஸ் இது எக்கனாமிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் மட்டும் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணலை சொசைட்டிலையும் ஒரு புது வர்க்கத்தை வந்து உருவாக்கியிருக்கு ஃப்ரம் விதின் டி சோஷியல் கிளாஸஸ் அ மாடர்ன் இண்டியன் இன்டலென்சியா என் மார்ஜிட் The neo social classes, neo New neo social classes, new social classes created by the British Raj, which included the Indian trading and business communities, landlords, moneylenders, English educated Indians employed in imperial subordinate services, lawyers, doctors, initially adopted a positive approach towards the colonial administration. அவங்களுக்கு கீழே என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் தேவையான குவாலிஃபிகேஷனை இந்தியன் பீப்புளுக்கு கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து சொசைட்டியில் ஒரு புது கிளாஸாக உருவாகுறாங்க ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாபு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது அவங்கள வந்து கிண்டல் பண்ணி சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தை சரியா பாபு கிளாஸ் அப்படின்னா அர்த்தம் படித்தவங்க கொஞ்சம் வசந்தவங்க அப்படின்னு ஒரு ஐம்பது அறு வருஷத்துக்கு முன்னாடினாலும் சரி இப்போனாலும் சரி படித்தவங்க அப்படிங்கிறது ஒரு 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 இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு டேர்மாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாபு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சொல்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க இவங்களுக்கு எந்த விதமான உயர் பதவிகளும் கிடையாது ஜஸ்ட் அவங்களுக்கு தேவையான வேலையை செய்கிறதுக்கு எஜுகேட்டட் இண்டியன்ஸை கையில் வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் ஹவர் சூன் தே ரியலைஸ் தட் இயர் இன்ட்ரஸ்ட் வுட் பி பெட்டர் சர்வ்ட் ஒன்லி இன் இண்டிபென்டென்ட் இந்தியா பட் போக போக அவங்க என்ன நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இது வந்து நல்லது அப்படின்னு நினச்சாங்க பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க என்கரேஜ் பண்ணாங்க நமக்கு வந்து கல்விலாம் கொடுக்குறாங்க நமக்கு வந்து இந்த பொசிஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பட் போக போக அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா பிரிட்டிஷோட சுயருப்பும் தெரிய ஆரம்பிக்குது அதாவது அவங்க அவங்களோட சொந்த நாட்டை வளமாக்கிறதுக்கு இன்னொரு நாட்டில் இருந்து செல்வங்களை சுரண்டி எடுக்கிறாங்க மக்களை அடிமைப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது அண்ட் செல்ஃப் ஒரு தாட் என்ன அப்படின்னா நம்ம இண்டிபெண்ட் இந்தியாவில் இருந்தால் அதாவது பிரிட்டிஷ்க்கு கீழே இல்லாமல் நம்மளோட ஓன் இந்தியன் கண்ட்ரியில் இருந்தால் நம்மளோட நிலமை இன்னும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க பீப்புள் ஆஃப் த சேட் சோஷியல் கிளாஸஸ் பிக் டு பிளே அ ப்ராமினென்ட் ரோல் இன் ப்ரமோட்டிங் பேட்ரியாட்டிசம் அமங்க்ஸ் தி பீப்புள் ஸோ இவங்க தான் என்ன செய்கிறாங்க நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு தாட்டை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க எது மூலமாக அப்படின்னா தேசப்பற்று மூலமாக பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற ஒரு எமோஷன் மூலமாக என்ன செய்கிறாங்க மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் போய் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க ஏன்னா கல்வி அப்படிங்கிறது அப்போ எல்லாருக்கும் கிடையாது எல்லா குரூப் ஆஃப் பீப்புளும் படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ படித்தவங்க படிக்காதவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க The consciousness of these classes found articulation in a number of association prior to the founding of the Indian National Congress at the national level. So, இவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படினா, அவங்களுக்குள்ளேயே ஒரு group form பண்ணி associations க்ரியேட் பண்ணுறாங்க அதாவது சின்ன சின்ன கழகங்களை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய இந்த மாதிரியான association என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன நிறைய குட்டி குட்டி கழகங்கள்லாம் இருந்திருக்கு இந்த எல்லா அசோசியேஷனுமே இந்த கற்றறிந்த மத்திய தர வர்க்கத்தினர் தான் உருவாக்கியிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ராஜாராம் மோகன் ராய் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சுவாமி விவேகானந்தா அரவிந்த கோஷ் கோபாலகிருஷ்ண கோகலே தாதாபாய் நவ்ரோஜி ஃபெரோஷா மேத்தா சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் அதர்ஸ் who பிலாங் to modern Indian intelligentsia, led to the social, religious and political movements. இவங்க தான் என்ன செய்கிறாங்க இந்தியாவில் வந்த மிகப்பெரிய பெரிய சமூக பொருளாதார religious, ரிலீஜியஸ் மதம் சார்ந்த நிறைய இயக்கங்களுக்கு மூட காரணமாக இருக்கிறாங்க இந்த educated Indian people. Educated Indians had exposure to ideas of nationalism, democracy, socialism. இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இந்தியாவில் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியே இல்லை தானே இது எல்லாம் பல நாடுகள் சேர்ந்த ஒரு நாடு சரி இப்பவும் அதுதான் அதனால் இந்த இடத்துல நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு தாட் கிடையாது மக்களாட்சி சோஷியலிசம் அப்படிங்கிற கருத்துக்கள் கிடையாது அப்போ பீப்புளுக்கு எப்படி இந்த கருத்துக்கள் பற்றிலாம் தெரிய ஆரம்பிக்கு எல்லாமே வெஸ்டர்ன் எஜுகேஷனோட இம்ப் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றி படிக்கிறாங்க ரஷ்யன் ரெவல்யூஷன் பத்தி படிக்கிறாங்க ரனேசா பத்தி படிக்கிறாங்க என்வைட்மெண்ட் மூமெண்ட் பத்தி படிக்கிறாங்க ஸோ இது அமெரிக்காவோட விடுதலை இயக்கம் பத்தி படிக்கிறாங்க ஸோ இதிலிருந்து எல்லா போர்களிலிருந்தும் இருந்தும் எல்லா புரட்சிகள்ல இருந்தும் ஒவ்வொரு கருத்துக்களால இவங்க என்ன செய்கிறாங்க ஊக்குவிக்கப்படுறாங்க இல்லையா இந்த மாதிரி தான் அமெரிக்கால இருந்து டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கும் செக் சோசியலிசம் அப்படிங்கிறது ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து வந்தது லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ராட்டி இதெல்லாமே ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து வந்தது ஸோ இது எல்லாத்தையும் அவங்க படிக்கும்போது நமக்கும் இதெல்லாம் வேணும் நம்மளும் இவங்க கீழே அடிமையாக தானே இருக்கிறோம் இவங்க இவங்களோட கண்ட்ரியில் அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா நம்ம பீப்புள் என்ன நம்மளும் மனுஷங்க தானே ஸோ ஒரு பேசிக் ஹியூமன் ரைட் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறத இந்த எஜுகேட்டட் பீப்புள் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க ஜான் லாக் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில் மாசினி கரிஃபால்ட்டி ரூசோ தாமஸ் ஸ்பெயின் மார்க்ஸ் அதர் வெஸ்டர்ன் இன்டலெக்சுவல்ஸ் இது எல்லாமே மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய ஃபிலாசபர்ஸோட தாட்ஸும் இவங்கள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது த ரைட் ஆஃப் அ ஃப்ரீ ப்ரெஸ் த ரைட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் த ரைட் ஆஃப் அசோசியேஷன் வேர் தி த்ரீ இன்ஹெரண்ட் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கும் அதை அச்சிட்டோ எழுதியோ கிட்ட சொல்கிறதுக்கும் மற்றவங்க எல்லாத்தையும் கருத்துக்கள் மூலமாக இணைச்சி ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது நேஷனலிசம் பொறுத்த வரைக்கும் அடிப்படையான மூன்று உரிமைகள் விஞ்ஞ்ச் தியர் யூரோப்பியன் கவுண்டர் பார்ட்ஸ் ஹெல்ட் டியர் டு தியர் ஹார்ட் அண்ட் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் டூ டிசையர் டு கிளிங் டூ இது எல்லாத்தையுமே யூரோப்பியன் இருக்க யூரோப்பியன்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான மூன்று உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க இந்த எஜுகேஷனையே இந்தியன் பீப்புள் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மூணு ரைட்ஸ் இருக்குல்ல அப்போ ஏன் எங்களுக்கு இருக்கக்கூடாது எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரிமைகள் மேலே உங்களுக்கு ஆசைகள் வருது அந்த உரிமை என்ன செய்கிறாங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல புரட்சி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம்

தேவைகளுக்காக தான் செஞ்சாங்க பட் இது வந்து லேட்டண்ட்டாக இந்தியன் நேஷனலிஸ்ட் மூமெண்ட்டுக்கும் சரி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டுக்கும் சரி ஹெல்ப் பண்ணிருச்சு நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மிஷினரிஸ் மிஷினரிஸ்னால் யார் சமய பரப்பாளர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க மதம் பரப்பணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியாவுக்குள்ளே வராங்க பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஷினரிஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரியான எந்த ஜாதி பாகுபாடு இல்லாமல் அவங்களுக்கும் கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்வி கொடுத்ததில்ல இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸோட பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு பிரிட்டன் இல்லை போர்ச்சுகீஸ் ஸ்பெயின் யாராக இருக்கட்டும் அந்த கிறிஸ்டியன் மிஷினரியோட ரோல் அப்படிங்கிறது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசு நான் அடிக்கடி சொல்லுவேன் இன்னுமே கிறிஸ்டியன் மிஷினரி பேஸ்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது இந்தியாலேயும் அதிக அளவில் இருக்குது ஒன் ஆஃப் the earliest இனிஷியேட்டிவ்ஸ் டு இம்பார்ட் மாடர்ன் எஜுகேஷன் among இந்தியன்ஸ் வாஸ் டேக்கன் பை தி கிறிஸ்டியன் missionaries. கிறிஸ்டியன் missionaries அவங்களோட நோக்கம் வந்து கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மதத்தை பரப்பணும் அப்படிங்குறதான் பட் அது ஒரு சைடில் அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் அனாதை இல்லங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆரம்பித்து அவங்கள மதம் மாற்றுறது முக்கிய நோக்கமாக இருந்தாலும் சைடில் சொசைட்டிக்கு தேவையான நிறைய விஷயங்களை செஞ்சாங்க ஸோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டாக தான் நம்ம பார்க்கணும் இன்ஸ்பயர்ட் பை தி ப்ராஸ்லிட்டிங் ஸ்பிரிட் தே அட்டாக்டு பாலிட்டிசம் கேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் தட் வேர் ப்ரிவலண்ட் அமங் தி ஹிண்டோஸ் ஏன்னா யூரோப்பியன் சொசைட்டியில் கேஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தங்களை பாகுபடுத்துறது அப்படிங்கிறது கிடையாது கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பேஸ்தான் இருக்கும் கிளாஸ்லாம் என்ன அப்பர் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ் அதாவது வசதியானவங்க காசு இருக்கிறவங்க காசு இல்லாதவங்க அதுதான் கிளாஸ் அப்படிங்கிறது சரியா கேஸ்ட் அப்படிங்கிற சிஸ்டம் கிடையாது பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தரை வந்து தாழ்த்துறதோ உயர்த்துறதோ இன் யூரோப்பியன் சொசைட்டியில் கிடையாது ஸோ அதனால் பிறப்பால் ஏற்படக்கூடிய இந்த இன்வாலிட்டிஸை அவங்க வந்து கண்டனம் பண்ணுறாங்க அதாவது இது இருக்கக்கூடாது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரீச் பண்ணுறாங்க ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ் அடாப்டட் பை தி மிஷினரிஸ் டு ப்ரீச் கிறிஸ்டியானிட்டி வாஸ் த்ரூ மாடர்ன் செக்குலர் எஜுகேஷன் செக்யுலர் எஜுகேஷன் மூலமாக இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இதை ஏன் அவங்க சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பின்பற்றக்கூடிய இல்லைனா வணங்கக்கூடிய தெய்வத்துக்கிட்டேயும் மதத்துக்கிட்டேயும் தான் இந்த பாகுபாடுகள் இருக்குது ஸோ நீங்கள் எங்கள் மதத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இது கிடையாது எல்லாரும் சமம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது தான் பட் இருந்தாலும் அவங்க செக்யுலர் எஜுகேஷன் கொடுக்கும்போது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இந்த கல்வி அப்படிங்கிறது போய் சேர்ந்துச்சு ஏன்னால் பெண்களுக்கும் சமுதாயத்தில் கடை கடைசின்னு சொல்லக்கூடிய ஜாதியில் இருக்கிறவங்களுக்கும் எஜுகேஷன் அப்படிங்கிறது மறுக்கப்பட்டுச்சு அவங்க யாருமே ஸ்கூலுக்குள்ளே கூட அலோவ் பண்ணலை ஸோ அப்படி இருக்கும்போது எஜுகேஷன் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது போது பீப்புள் அங்கே போகிறாங்க இல்லையா ஸோ அங்கே மதம் மாறினாலும் பரவாயில்ல சொசைட்டிக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஏன்னா மதம் ஜாதி எல்லாத்தையும் தாண்டி பிறப்பான ஒருத்தரை தாழ்த்துறது அப்படிங்கிறது மனிதாபிமானம் இல்லாத ஒரு விஷயம் தே ப்ரொவைடட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அக்யூர் எஜுகேஷன் டு தி அண்டர் ப்ரிவிலேஜ் ஆண்டி மார்ஜினலைஸ்டு செக்ஷன் ஜாதி ரீதியில் மட்டும் கிடையாது சரியா தொழில் ரீதியாகவும் அவங்க பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய இடங்கள் ரீதியாகவும் அவங்கள அவங்களேருந்து செஞ்சுருப்பாங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க காசு இல்லை அப்படிங்கிறது கூட இதில் மார்ஜினலைஸ்டு செக்ஷன் தான் ஸோ இந்த மாதிரி அண்டர் ப்ரிவிலேஜு இருக்கும் செக்ஷனுக்கும் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் மூலமாக எஜுகேஷன் அப்படிங்கிறது கிடைக்கிது ஹுவர் டெனீடு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம் ஹவவர் ஒன்லி அ வெரி ஸ்மால் ஃப்ராக்ஷன் கன்வெர்டடட் டு கிறிஸ்டியானிட்டி பட் இருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறாங்க பட் த சேலஞ்ச் போஸ்ட் பை கிறிஸ்டியானிட்டி லெட் டூ வேரியஸ் சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் பட் இவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே சரிதானே பிறம்பால ஒருத்தரை வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு தா தாழ்த்துறது ரொம்ப மனிதாபிமானம் இல்லாத ஒரு சரி சரியில்லாத ஒரு விஷயந்தான் சமூகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன இவங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே சொசைட்டியில் பெரிய பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தது நெக்ஸ்ட் சோஷியோ ரிலிஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் இது நம்ம பார்த்தது தான் நமக்கு தெரியும் மதத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஈவல்ஸை வந்து எலிமினேட் பண்ணிட்டு நமக்குள்ள பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு வெல்ஃபேர் சொசைட்டிக்கான எஃபர்ட் தான் என்ன இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் உமென்ட்ஸ் த இங்கிலீஷ் எஜுகேட்டட் இன்டலன்ஷியா ஃபெல்டு த நீட் ஃபார் ரெஃபார்மிங் த சொசைட்டி பிஃபோர் இன்வால்விங் த பீப்புள் இன் எனி பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் அதாவது அரசியல் சார்ந்த எந்த இயக்கத்திலையும் மக்களை ஈடுபடுத்துறதுக்கு முன்னாடி சோஷியோ ரிலீஜியஸில் இருக்கக்கூடிய தீமைகளை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றறிந்த இந்த இந்தியன் எஜுகேட்டட் பீப்புள் வந்து நினச்சாங்க ஸோ அதனால தான் சொசைட்டிலையும் ரிலீஜியன் இருக்கக்கூடிய நிறைய ஈவில்ஸை விரட்டுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க த ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் நைன்டீத் சென்ச்சுரி ஆர் கேட்டகரைஸ்ட் ஆஸ் ரெஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ் சட்சர்ஸ் தி பிரம்ம சமாஜ் ஃபவுண்டட் பை ராஜராம் மோகன் ராய் அண்ட் பிரார்த்தனை சமாஜ் ஃபவுண்டட் பை டாக்டர் ஆத்மராங் பாண்டுரங் பை அகமது கான் நமக்கு தெரியும் இல்லையா ரெஃபார்மன்ஸ் மூமெண்ட்லாம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மறுமலர்ச்சி இயக்கங்கள் இதில் நம்மகிட்ட என்னெல்லாம் இருந்தது சாரி சீர்திருத்த இயக்கங்கள் ரஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் ரீவைபலிசம் அப்படின்னா தான் மறுமலர்ச்சி ஓகேயா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்றதா என்ன சீர்திருத்தம் பிரச்சனைகளை வெளியே விட்டுட்டு நம்ம கிட்டே இருக்கிற நல்ல பழக்கங்களை கொண்டு வந்துட்டு சொசைட்டியில் எல்லாரும் வாழ்கிறதுக்கான ஏற்ற சுச்சுவேஷனும் உருவாக்குறது ஸோ இந்த பிரம்ம சமாஜ் பிரார்த்தனை சமாஜ் அலிகார் மூமெண்ட் இதெல்லாமே ரெஃபார்மஸ்ட் மூமெண்ட் அதாவது சீர்திருத்த இயக்கங்கள் ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீவைவலஸ் மூமெண்ட் அதாவது மறுமலர்ச்சி தான் ரீவைவல் மறுமலர்ச்சி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதங்களை நோக்கி செல்றது அதாவது ஒரு மதத்தை நோக்கியே போகிறது சரியா இப்போ இருக்கக்கூடிய புது மதங்கள் வேண்டாம் மதம் மாற வேண்டாம் நம்ம வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை பார்த்து போகலாம் நம்மளோட ம நம்மளோட மதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை பார்த்து போகலாம் அப்படிங்கிறதான் இந்த ரீவைவலிசம் ரெஃபார்ம்ஸ்ட்டும் சரி ரீவைவலிசமும் சரி ஒரு பர்டிகுலர் மதத்துக்கு சொந்தமானது கிடையாது சரியா அதாவது ஹிந்துவிசம் மெஜாரிட்டியாக இருந்துச்சு அப்படிங்குறனால ஹிந்துவிசம் மட்டும் பற்றி பேசுகிறது கிடையாது இங்கே என்ன இருக்குது ஹிந்துவிசமில் உள்ளது இருக்குது இங்கே இஸ்லாம் மதத்துலேயும் ரெஃபார்மஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது நடந்துருக்கு மறுமலர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஆரிய சமாஜ் அண்ட் தியோபந்த் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ராமகிருஷ்ணா மிஷன் இவங்க எல்லாருமே மதங்களை நோக்கி செல்லுங்க வேதங்களில் இனிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நோக்கி போங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரீவைவலிசம் நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிட்டு நம்மளோட மதத்தையே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதான் தர்வர் சோஷியல் மூமெண்ட்ஸ் இதை தாண்டி சரியா மதத்தை தாண்டி சொசைட்டியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி நீக்கணும் அப்படின்னு பற்றி பேசினா தான் என்ன சோஷியல் மூமெண்ட்ஸ் லெட் பை ஜோதிபா பூலே இன் பூனே நாராயணகுரு அண்ட் ஐயங்காளி இன் கேரளா ராமலிங்க அடிகள் வைகுண்ட சுவாமிகள் அயோத்திதாச பண்டிதரின் தமிழ்நாடு சோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க சொசைட்டியில் கல்வி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது பிறப்பின் அடிப்படையில் யாரையும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது கோவில் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சொந்தமான ஒன்று தான் எல்லா தரப்பட்ட மக்களும் கோயிலுக்குள்ளே போகலாம் கடவுளை வணங்கலாம் கடவுள் அப்படிங்கிறவரு இந்த மாதிரியான பாகுபாடு பார்க்க மாட்டார் அவர் படைத்த மக்களையே கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கடவுளோட இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க தான் இந்த சோஷியல் மூமென் மூமெண்ட்டை சேர்ந்த ரெஃபார்ம்ஸ் ரெஃபார்மர்ஸ் ஆல் தீஸ் ரெஃபார்மர்ஸ் அண்ட் தியர் கான்ட்ரிபியூஷன்

எதனால் ஒரு விஷயத்த இப்படி பண்ணணும் அதை பண்ணணுமா வேண்டாமா ஏன் அதை கம்பல்சரி பண்ணணும் கடவுள் இருக்காரா இல்லையா அப்போ எல்லாத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீசனை தேடி போகும்போது தான் இந்த என்லைட்மெண்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆன இந்தியன் எஜுகேட்டட் பீப்புள் இதை மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ இது இந்தியன் வேர்ஷன் ஆஃப் ரெனேஸா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்தியன் நேஷ்னல் கான்சியஸ்னஸ் எமர்ஜ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ரீ திங்கிங் ட்ரிகர்ட் பை தீஸ் ரெஃபார்ம்ஸ் இந்த ரீ திங்கிங்கை யார் கொண்டு வந்தால் கற்றறிந்த மத்தியத்தர இந்திய வர்க்கத்தினர் த பிரம்ம சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் பை ராஜாராம் மோகன் ராய் இன் எயிட்டீன் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி எயிட் அதர் சோஷியோ கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் லைக் தி பிரார்த்தன சமாஜ் ஆரிய சமாஜ் வேர் ஃபவுண்டட் சப்சிக்வெண்ட்லி ராய்ஸ் இனிஷியேட்டிவ் வாஸ் ஃபாலோட் அப் பை ரெஃபார்மர்ஸ் லைக் கேசவ சந்திர கேசவ் சந்திர சென் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அபாலுஷன் ஆஃப் சத்தி

ஆர்கனைசேஷன் அண்ட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் நேச்சர் கேம் அப் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் வென் டு தி க்ரீ வென் டு தி க்ரீவென்ஸ் ஆஃப் தி பீப்புள் இது எல்லாமே சமூக மதம் சார்ந்த சீர்திருத்தங்கள் மூலமாக சொசைட்டியில் நடந்த மாற்றங்கள் நெக்ஸ்ட் அதர் டெசிசிவ் ஃபேக்டர்ஸ் ஃபார் தி ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் வேறு என்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் தேசியம் அப்படிங்கிற கான்செப்ட் உருவானதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரிஸ் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அதாவது ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் நினைவலைகள் த இண்டியன் நேஷனல் மூமெண்ட் டேட்ஸ் இட்ஸ் பர்த் ஃப்ரம் தி எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அப்ரைசிங் அதாவது இது ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட் இல்லையா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஈவெண்ட்லேருந்து தான் தேசியம் அப்படிங்கிற கருத்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க த அவுட்ரேஜஸ் கமிட்டட் பை த பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃப்டர் புட்டிங் டவுன் தி ரிவோல்ட் ரிமைண்ட் அன் அவென்ஸ்டு ஈவன் த கோர்ட் மார்ஷியல் லா அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் நாட் வேர் அப்சர்ட் ஆஃபீசர்ஸ் ஹூ சேட் ஆன் தி கோர்ட் மார்ஷல்ஸ் ஃபோர் தட் டே தேன் ஹேங் தியர் பிரிசனஸ் கில்ட்டி ஆர் இன்னசென்ட் அண்ட் இஃப் எனி தேர் டு ரெய்ஸ் ஹஸ் வாய்ஸ் அகென்ஸ் சச் டிஸ்கிரிமினேட்டிவ் வெஞ்சன்ஸ் அதாவது எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டில் பிரிட்டிஷ் வந்து அவங்களோட அட்ராசிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு காரணமே இல்லாமல் இல்லைனா இந்த புரட்சியோட கொஞ்சமாக சம்மந்தப்பட்டிருந்தா கூட அவங்கள சிறையில் அடைக்கிறது தூக்கிலிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க அண்ட் இந்த மாதிரி இன்னொரு புரட்சி இந்தியாவில் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அதுக்காக ரொம்ப ரஷ்ஷான ரூடான நிறைய ஆக்டை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க ஸோ இது எல்லாமே பழி தீர்க்கப்படாத ஒரு விஷயமாக தான் இந்தியன்ஸ் பார்க்குறாங்க ஸோ இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அதுவும் ஸ்ட்ராங்காக பண்ணணும் நம்ம பண்ணக்கூடிய மூமெண்ட்டில் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்ன செய்யணும் இந்தியா விட்டு போயிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க he was silenced by his angry colleagues persons condemned to death after the mockery of trial were often tortured by soldiers before their execution while the officers looked on approvingly it is worth recalling that elphinstone governor of bombay presidency wrote to sir john lawrence future viceroy of india about the british siege of delhi during the june september 1857 அ ஹோல் சேல் வெஞ்சன்ஸ் இஸ் பீங் டேக்கன் வித்தவுட் டிஸ்டிங்ஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ அதாவது இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த புரட்சியில் ஈடுபட்ட நிறைய சோல்ஜர்ஸை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொள்கிறாங்க அதில் எல்ஃபின்ஸ்டோன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே பிரசிடென்சியோடய கவர்னர் இவர் ஃப்யூச்சரில் வயசராயா இந்தியாவோட வயசுராயா வரக்கூடிய சார் ஜான் லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹையர் அஃபீஷியலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நண்பன் பகைவன் அப்படின்னு இல்லாமல் எல்லார் மேலேயும் பழி தீர்க்கக்கூடிய ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த டைமில் நிறைய லூட் எடுத்திருப்பாங்க இல்லையா அதாவது லூட் எடுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச தவ தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை நெ நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த டைமில் என்ன செஞ்சிட்டாங்க லேண்டையும் சரி காசையும் சரி பிடுங்கிட்டாங்க ஸோ அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறதுல நாதிர்ஷாவை நம்ம மிஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்க நாதிர்ஷா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆஃப்கே அவர் கூட படையெடுத்து வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய செல்வங்களை சுரண்டிட்டு போவார் இல்லையா ஸோ அவரையே நம்ம மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா ரொம்ப பெருமையா என்ன செஞ்சிருக்காங்க ஒரு கவர்னர் ஒரு வைசு லெட்டர் எழுதியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப க்ரூவலாக திங்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால இங்க இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது நெக்ஸ்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ரேஸ் அப்படிங்கிறது கலரை குறிக்காது இனத்தை குறிக்கும் சரியா அவங்க வந்து என்ன இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதான் சொல்லும் பொதுவாக தோளோட நிறத்தை வச்சு அவங்க சொல்லுவாங்க ஸோ இனப்பாகுபாடு அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட அதிகமாக இருந்தது அவங்கள பொறுத்த வரைக்கும் வெள்ளை தோல் இருக்கிறவங்க வந்து உயர்ந்தவங்க சுப்பீரியர் கருப்பு தோல் இருக்கிறவங்க வந்து இன்ஃபீரியர் அவங்களுக்கு கீழே உள்ளவங்க அப்படிங்கிறத அவங்களோட தாட் இந்தியன்ஸ்கிட்ட மட்டும் இல்லை இது வேர்ல்டு வைடில் இருந்துச்சு ஆப்ரிக்கன்ஸ் வந்து ஏன் ஸ்லேவ்ஸாக இருந்தாங்க ஆடு மாடுகளை மாதிரி ஏன் விற்கப்பட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு லைன்லேருந்தே தெரிஞ்சிடும் அவங்களும் நம்மளை மாதிரி ஹியூமன் தான் அவங்க சூரிய ஒளி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால அவங்களோட ஸ்கின் கலர் வந்து என்ன செய்யுது அந்த அந்த கலரில் இருக்குது ஸோ இது வந்து என்னது ஒரு ஜென்ரல் ஃபேக்ட் பட் இதை வந்து அப்போ இருந்த யூரோப்பியன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல அவங்கள வந்து அவங்களோட ரேஸை வந்து அவங்க உயர்வை தான் பார்த்தாங்க இன்னமுமே வெள்ளை நிற தோல் இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டிசையர் அண்ட் அப்படி இருக்கிறது அழகு அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டமும் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் தான் இங்கிலீஷ் பீப்புளை நாங்கள் வந்து உயர்ந்தவங்க அப்படின்னும் இந்தியன்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு கீழே அப்படிங்கிற ஒரு தாட்டையும் அவங்களுக்கு கொடுத்துச்சு த இங்கிலீஷ் ஃபாலோட பாலிசி ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்

உயர் பதவிகளில் இந்தியர்கள் வந்து அமர்த்தப்படலை ஸோ இது வந்து நமக்கு இது வந்து நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா இவங்க வித்தியாசம் பார்க்குறாங்க அப்படிங்கிற தெரியுது யூரோப்பியன்ஸ் இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன பாகுபாடு இவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது அண்ட் இந்தியன்ஸை எந்த விதமான உயர் பதவிகளையும் வைக்காமல் அவங்களுக்கு கீழே மட்டும்தான் வச்சுருந்தாங்க சரியா ஏன்னா அவங்களோட பர்பஸே எஜுகேஷன் கொடுத்து அவங்கள நமக்கு வேலைக்கு வச்சுக்கணும் அப்படிங்கறனால தான் ஸோ அவங்களுக்கு ஈக்குவலான எந்த விதமான பதவிகளையும் கொடுக்கலை அண்ட் இப்போ ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பிரிட்டிஷ் பீப்புள் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு கம்மியான தண்டனை என்னென்னா தண்டனையே இல்லை அதே ஒரு தவறை அதே தவிர இந்தியன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்கும் எப்படி இந்தியன் சிஸ்டமில் அப்பர் கேஸ்ட்டுக்கு ஒரு ரூல் லோவர் கேஸ்ட்டுக்கு ஒரு ரூல் இருந்துச்சோ அதே தான் பிரிட்டிஷ் வந்து என்ன செய்கிறாங்க யூரோப்பியன்ஸ் விசிஸ் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க வென் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வேர் இன்ட்ரடியூஸ் த ஏஜ் லிமிட் வாஸ் ஃபிக்ஸடு அட் டுவெண்ட்டி ஒன்

இந்தியர்கள் உயர் பதவிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பீப்புள் வந்து திட்டமிட்டு கொண்டு வரக்கூடிய ஆக்ட் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது ஸோ இதை அப்போஸ் பண்ணுறாங்க த ஏஜ் லிமிட் வாஸ் ரெடியூஸ் டூ நைன்டீன் நிறைய பேர் இந்த ஏஜ்லேயும் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோனையும் அதிகபட்ச வயது வரம்பா பத்தொம்பது வயசு வைக்கிறாங்க பத்தொம்பது தான் நம்ம காலேஜும் முடிச்சிருக்க மாட்டோம் அண்ட் இங்கே இங்கிலாந்துக்கு போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ளைட் கிடையாது கப்பலில் போகணும் மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் ட்ராவலே இருக்கும் ஏன்னா அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்டை படிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது நமக்கு பாதகமான விஷயமா இருக்கும் இல்லையா ஸோ இது எல்லாமே வேணும்னு அவங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளியராக தெரிய ஆரம்பிச்சிது சிமிலர்லி டெஸ்பைட் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் இந்தியன் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் டு ஹோல்டு தி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சைமில்டேனியஸ்லி இன் இண்டியா த இம்பீரியல் கவர்மெண்ட் ரெஃப்யூஸ் டு கன்சீட் தி ரெக்வஸ்ட் இங் இங்கிலாண்டில் தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ இந்தியன்ஸ் என்ன கேட்குறாங்க இந்த எக்ஸாமை இந்தியாவில் வைங்க நாங்கள் இங்கே எழுதுறோம் அப்படிங்கிறாங்க பட் பிரிட்டிஷ் பீப்புள் அதெல்லாம் கேட்கல தான் வைப்போம் வேணா வந்து எழுது இல்லைனா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெப்ரெசிவ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மெஷர்ஸ் அகைன்ஸ்ட் இந்தியன்ஸ் இந்தியன்ஸ்க்கு எதிராக எடுக்கப்பட்ட கடுமையான அடக்குமுறைகள் ரெப்ரெசிவ் ரெகுலேஷன்ஸ் லைக் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட்

ஸோ இந்த செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது செடிஷன் ஆக்ட் படி அவங்க என்ன செஞ்சுறாங்க கைது பண்ணி உள்ளடச்சாங்க அபாலிஷன் ஆஃப் கஸ்டம் ட்யூட்டி ஆன் காட்டன் மேனுஃபேக்சரர்ஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் இங்கிலாந்து அண்ட் லீவி ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இண்டியா கிரியேட்டட் நேஷன் வைட் டிஸ்கண்டன் இது நம்ம அடிக்கடி பார்த்தது அதாவது இந்தியாவிலேருந்து காட்டன் ஃபேப்ரிக்ஸ் இங்கிலாந்துக்கு போகுது அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் போடுவாங்க ஏன்னால் நீங்கள் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை எங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்து விற்கிறீங்க இதனால் எங்கள் நாட்டு பொருள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கிலாண்டில் இருந்து கொண்டு வரக்கூடிய பொருளை இந்தியாவில் டேக்ஸே இல்லாமல் விற்கிறாங்க ஏன்னா அவங்க கையில் தான் பவர் இருக்குது அவங்க வச்ச தான் சட்டம் இதனால் இந்தியாவிலேருந்து உருவாக்கப்படக்கூடிய இல்லைனா உற்பத்தி செய்யக்கூடிய பருத்தி துணிகளோட உற்பத்தியும் சரி விலையும் சரி அதிகமாக பாதிக்கப்படுது பட் இது எ எதை காட்டுது அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து பர்பஸ்ஃபுல்லாக இண்டியன்ஸை வந்து ஒதுக்குறாங்க எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க அதாவது எக்கனாமிக் லெவலாகவும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுது டியூரிங் தி வைஸ் ராயலிட்டி ஆஃப் ரிப்பன் ஆன் த இந்தியன் ஜட்ஜஸ் வேர் எம்பவர்ட் தி இல்பர்ட் பில் ட்ரை யூரோப்பியன்ஸ் என்ன அப்படின்னா எல்லா உயர்ந்த பதவிகளையும் யூரோப்பியன்ஸ் தான் இருப்பாங்க இன்க்ளூடிங் ஜட்ஜு ஒரு ஆங்கில நீதிபதி தான் இங்கிலீஷ் பீப்புளையும் விசாரிப்பார் இந்தியன் பீப்புளையும் விசாரிப்பார் ஸோ அப்போ அவர் கண்டிப்பாக பிரிட்டிஷ்க்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்லையா அவர் பார்சியாக தான் இருப்பார் ஸோ அதனால் ரிப்பன் பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்திய மக்களை யாராவது ஏதாவது குற்றம் பண்ணியிருக்காங்கன்னா அதை விசாரிக்கிறதுக்கு இந்தியன் ஜட்ஜு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் கொண்டு வராரு ரிப்பன் அண்ட் இல்பர்ட் அப்படிங்கிற ரெண்டு பர்சன் சேர்ந்து கொண்டு வந்த பில் தான் இது ஸோ அதனால் அது பேர் என்ன இல்பர்ட் பில் இதுக்கு ஆங்கிலேயர்கள் மத்தியில் கடுமையான ஒரு எதிர்ப்பு அது எப்படி இந்தியனை வந்து ஜட்ஜாக உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பில்லை வந்து கைவிட்டுருவார் இருந்தாலும் ரிப்பன் வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா நிறைய மெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க இந்தியர்களுக்கு சாதகமாக ஸோ ரிப்பன் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான வயசுராக இந்திய மக்களுக்கு ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஃபேவரான ஒரு பர்சன் பட் இருந்தாலும் மற்ற யூரோப்பியன் பவரில் இருக்கிறவங்க இந்த இந்த இவர் எடுக்கக்கூடிய சாதகமான விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்த விடலை அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க பட் இந்த ஃபேஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி யூரோப்பியன்ஸ் த பில் வாஸ் அமெண்டட் டு சூட் தி யூரோப்பியன் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு சாதகமாகவே இது அமைஞ்சிருச்சு ரோல் ஆஃப் ப்ரெஸ் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் இன் இந்தியா வாஸ் அன் ஈவெண்ட் ஆஃப் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் இட் ஹெல்ப்டு பீப்பிள் டு ஸ்ப்ரெட் மாடர்ன் ஐடியாஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் இப்போது சோஷியல் மீடியா என்ன ரோல் பிளே பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது மக்கள் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போது ஃபார்ம் லாஸ் வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க இல்லையா எதுக்கு கண்டினியஸ் அப்ரேஷன் ஃப்ரம் இல்லைனா ஒரு கண்டினியூவஸான ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபார்மர்ஸ் எங்களுக்கு இது வேண்டாம் இதை நீங்கள் வேண்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்கிட்டையும் சப்போர்ட் கேட்குறாங்க அண்ட் எல் கண்ட்ரியோட எல்லா பகுதிகளில் இருந்துமே அவங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது கிடச்சிது ஸோ இதே தான் இப்பெண்டன்ஸ் மூமெண்ட் டைமில் ப்ரெஸ்ஸுக்கான வேலை சரியா இது எல்லாமே சமூக ஊடகங்கள் தான் ஒருத்தர் நினைக்கக்கூடிய கருத்தை எழுதி அச்சிட்டு எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இது கவர்மெண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது மக்களை தாண்டி எதையும் செய்ய முடியல ஸோ இந்த ரோலோட ப்ரெஸ்ஸோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு டு ஸ்ப்ரெட் மாடர்ன் ஐடியாஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் டெமோக்ரஸி சிவில் ரைட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் த ப்ரெஸ் பிகேம் தி கிரிட்டிக் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இட் அட்ரெஸ் த பீப்புள் ஆன் செவரல் இஷ்யூஸ் அஃபெக்டிங் த கன்ட்ரி அந்த டைமில் எந்த விஷயம் இந்தியாவை அதிகமாக பாதித்ததோ அதை அவங்க எழுதுகிறாங்க அச்சிடுறாங்க மக்களுக்கு கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட அடக்குமுறை தான் ராஜாராம் மோகன் ராய் சம்பத் க கவுமுடி இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர் இந்த சம்பத் கவுமுடி அப்படிங்கிற ஒரு ஜேனல் வந்து யாரோடது அப்படின்னு கேட்பாங்க ராஜாராம் மோகன் ராயோடது அது எந்த லாங்குவேஜில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க பெங்காலி அண்ட் மீரத் உல் அக்பர் இன் பர்ஷியன் பிளேட் ப்ராக்ரஸிவ் ரோல் இன் எஜுகேட்டிங் த பீப்புள் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அதாவது கல்வியே முழுசாக எல்லாருக்கும் கிடைக்காத டைம்ல எப்படி இந்த மாதிரியான நேஷன் வைடு இஷ்யூஸை பற்றி மக்கள் பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா அதை அவங்க என்ன செய்கிறாங்க ப்ரிண்ட் பண்ணுறாங்க அதை எஜுகேட்டட் பீப்புள் கொடுக்குறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க மக்கள்கிட்ட இந்த கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்படி கம்யூனிகேஷன் ஆஃப் ஐடியாஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரெஸ் மூலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்குது ஆஃப் நேஷ்னலிஸ்ட் and vernacular newspaper பேப்பர் அதாவது இங்கிலீஷ்லேயும் சரி வட்டார மொழிகள்லேயும் சரி இந்த கருத்துக்கள் போய் சேருது அப்படிங்கப்போ communication அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எஃபெக்டிவாக நடந்திருக்கு கேம் டு பி லான்ச் to பில் பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் they did ஹியூமன் சர்வீஸ் இன்ஃபாஸ்ட்ரிங் நேஷனல் நேஷ்னலிஸ்ட் கான்ஷியஸ்னஸ் among them அம்ரித் பசார் பத்திரிகா பாம்பே க்ரானிக்கல் த ட்ரிபியூன் இண்டியன் மெரர் ஹிண்டு ஸ்வதேசமித்ரன்பர் ப்ராமினென்ட் இது எல்லாமே அந்த டைமில் வெளிவந்த முக்கியமான அண்ட் இம்பார்ட்டண்டான ஜர்னல்ஸ் இன் வாக்கிங் இண்டியாஸ் க்ளோரியஸ் பாஸ்ட் கடைசியாக ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படிங்கிற ஒரு தாட்டை மக்கள் மத்தியில் கொண்டு வராங்க யூரோப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டியன்ஸ் வந்து கீழானவங்க தான் ஏன்னா அவங்க வந்து நம்ம சுப்பீரியர் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை நமக்கு தெரியும் காலம் காலமாக இண்டியன்ஸ் வந்து ட்ரேட்லேயும் சரி கல்ச்சர்லேயும் சரி ரொம்ப ரொம்ப வயசானவங்க அண்ட் இந்த டைமில் தான் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்லாம் நடக்குது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி தெரிய வருது எங்கள் அத்திரம் பார்க்கறதுல எக்ஸ்கவேஷன் நடக்குது ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு தெரியும் போது யூரோப்பியன்ஸ்க்குமே நம்மளை பத்தின ஒரு தாட் வந்து மாற ஆரம்பிக்குது ஏன்னா அவங்க தானே இந்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்கிறாங்க ஆக்சுவலி இந்த எக்ஸ்கவேஷன் எல்லாமே ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பில்டிங் கட்டுறதுக்கும் நிலத்தை தோண்டும் போது வெளியே வந்த விஷயங்கள் தான் பட் ஆக்சிடென்ட்லாம் இப்படி விஷயங்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த லேண்டுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது வேர்ல்டுலேயே அதிகமாக அதிகமான அடக்குமுறைக்கு மனிதாபிமானம் இல்லாத செயல்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆஃப்ரிக்கா தான் பட் வேர்ல்டோட ஃபர்ஸ்டு மேன் அப்படிங்கிறவங்க ஆப்ரிக்காவில தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது யாராலையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதனால தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு போட்டி தேர்வுக்கு கூட ஹிஸ்டரியே இவ்வளோ கவனமாக படிச்சுட்டு இருக்கோம் நமக்கு நம்மளோட வரலாறு தெரியல அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நம்ம கையில் கண்டிப்பாக இருக்காது So Namma India wada glorious pastor Orientalists like William Jones, Charles Wilkins, Max Muller explored and translated religious historical literacy, literary text from Sanskrit, Persian and Arabic into English and made them available to all. Influenced by richness of Indian tradition and scholarship, many of the early nationalists made a fervent plea. ஷூ ரீவை தி கிறிஸ்டின் க்ளோரி ஆஃப் இந்தியா நம்மளோட மொழிகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறாங்க அப்படி போது இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு காமன் லாங்குவேஜ் இல்லையா ஸோ எல்லா தரப்பட்ட மக்களும் படிக்கிறாங்க அவங்களுக்கு நம்மளோட ஏன்ஷியன் பாஸ்ட்டை பற்றி தெரிய வருது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா நம்மளோட கண்ட்ரிலேயும் சயின்டிஸ்ட் இருந்திருக்காங்க மேத்தமெட்டிஷியன்ஸ் இருந்திருக்காங்க ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் நமக்கு நம்ம மேலே ஒரு பெருமை உணர்வையும் கொடுத்துச்சு இல்லையா இதை எல்லாருக்கிட்டையும் பரப்புகிறாங்க நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது கிடையாது நம்ம இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரவிந்த கோஷ் உட் ரைட் த மிஷன் ஆஃப் நேஷனலிசம்

ஹிஸ்டாரிக்காக கி இருக்கக்கூடிய கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் என்ன செய்கிறாங்க ஒரு ஹீரோஸாக ஹீரோயின்ஸாக இந்த டைமில் எமர்ஜ் ஆகுறாங்க அசோகா பற்றிலாம் தெரிய வருது அப்படிங்கும்போது மக்களுக்கு நம்மளோட கண்ட்ரி மேலே நமக்கு இவ்வளோ பற்று இருக்கணும் பெருமை இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும்போது நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப ஈஸியாகவும் ஸ்ட்ராங்காகவும் உள்ளே போக ஆரம்பிக்குது இது படிப்படியாக விடுதலை இயக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகுது இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ